வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இப்போ ரீசன்ட் டேஸில் எனக்கு அதிகமாக வர ஃபோன் கால்ஸ் பார்த்தீங்கன்னா மேடம் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் வேக்சின் போடுறேன்னு சொல்கிறாங்க இப்போ டீனேஜர்ஸ்க்கு 15 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் வேக்சின் போடுறாங்க கவர்மெண்ட் ஸோ அதனால் அதை குறித்த சந்தேகங்கள் தான் நிறையா வருது ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அந்த டவுட்ஸை வந்து முதல்ல நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் வேக்சின் போடுறோன்னு சொல்கிறாங்களே நான் வேக்சின் போட்டுக்கலாமா இது சேஃபாக இருக்குமா என் குழந்தைக்கு இது சேஃபா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கோவேக்சின் தான் நம்ம குழந்தைகளுக்கு போடுறாங்க கோவேக்சின் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை கொரோனா வைரஸை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளார செலுத்துறது தான் கோவேக்சின் ஸோ நம்ம இப்போ ஸ்கூல்லெல்லாம் பார்த்தோன்னா ஃபயர் வந்துச்சுன்னா அதை தப்பிக்கிறதுக்கு ஃபயர் எக்ஸிங்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு முன்னாடி வந்து நமக்கு ஒரு டெமோ மாதிரி கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு தீ பற்றுச்சு தீ பரவிடுச்சு ஸ்கூலில் அப்படின்னா எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு டெமோ கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த கோவேக்சின் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு வைரஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி டி செல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி அதை எப்படி எதிர்த்து போராடணும் அப்படின்றதுக்கான ப்ராக்டிஸ் தான் அப்படின்றத நம்ம பேரண்ட்ஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஆக்டிவேட் பண்ணின அதாவது ஒரு இறந்த வைரஸ்ன்னு வச்சுக்கோங்க அதை வந்து உடலுக்குள்ளார அனுப்பும்போது அது போய் நம்ம உடம்பை வந்து எதுவும் பண்ணாது பட் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுன்னா ஏதோ ஒரு அந்நிய சக்தி உள்ளார வந்துருச்சு ஒரு ஒரு ஃபாரின் பாடி நம்ம உடம்புக்குள்ளார வந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கு எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம உடம்பு டீசெல்ஸை உருவாக்கி அதை எதிர்த்து போராடுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ அதை தான் இந்த வேக்சின் செய்ய போகுது ஸோ கோவேக்சின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான வேக்சின் அது எந்த விதமான பக்க விளைவுகள் ஏதாவது இருக்கா இந்த வேக்சின் போடுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க கோவேக்சின் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை ரொம்ப மினிமமான அட்வர்ஸ் எஃபெக்ட் வேணால் இருக்குது லைட்டாக வந்து ஃபீவர் கூட அந்த கோவேக்சினில் ரொம்ப ரேர் தான் ஃபீவர் ரொம்ப ரேராக தான் வரும் பாடி பெயின் மைல்டு கிட்டினஸ்ஸு ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அதுவும் குழந்தைகளுக்கு இது பெரிய அளவில் அந்த சிம்டம்ஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு தான் நான் சொல்லுவேன் பெரியவங்களுக்கு ஓல்டர் ஏஜில் இருக்கவங்களுக்கு லைட்டாக ஒரு கிட்டினஸ் பாடி பெயின் ஒரு டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க மித்தபடி வேறு எந்த சைடு எஃபெக்ட்டும் இந்த வேக்சின் வந்து ஏற்படுத்தாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்சின் போட்ட பிறகு நான் என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பலாமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க நிச்சயமாக உங்கள் குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் ரெண்டு டோஸும் கம்ப்ளீட் பண்ண பிறகு தேவையான இம்யூனிட்டி டெவலப் ஆகும் ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் அனுப்பும்போது உங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க ஏன்னா எத்தனை வைரஸ் வந்துச்சுனாலும் அதுக்கு தேவையான ஆன்டிபாடிஸ் உங்கள் உடம்பில் இருக்கும்போது அதை எதிர்த்து போராட முடியும் ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம் பிள்ளைங்களை வந்து நம்ம எப்போதும் வீட்லேயே வச்சு படிக்க வைக்க முடியாது நீங்கள் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ ஆன்லைன் கிளாஸில் பிள்ளைங்க கரெக்டான அட்டென்ஷன் இருக்க முடியாது நிறைய புரிதல் இல்லாமல் இருக்கும் பாடம் நடத்துகிறதுல ஸோ அவங்களால ஒரே இடத்துல உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி நேரில் டவுட் கேட்டு படிக்கிற மாதிரி இருக்காது ஸோ இந்த நிலைமை மாற்றணும்னா நிச்சயமாக ஒவ்வொரு குழந்தையும் வேக்சின் எடுத்துக்க வேண்டியது கட்டாயம் அது மாதிரி இதோட இம்யூனிட்டி எவ்வளோ நாள் இருக்கும் இந்த வேக்சின் போட்டால் என் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா இந்த ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்புல சில மாதங்கள் இருக்கும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க ஸோ அதோடய டி செல்ஸு ஸோ அதை வந்து நம்ம பாடி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிது ஸோ இந்த மாதிரியான ஒரு வைரஸ்க்கு பழகாத உடம்பு வந்து இப்போ இந்த மாதிரி வைரஸ் இருக்குன்றது பழகிடுச்சுன்னா இதோட மியூட்டேஷன்ஸ் வந்துச்சுனாலும் சரி அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வந்து பிள்ளைகளுக்கு இருக்கும் ஸோ அதனால் இந்த வேக்சின் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பை நம்ம பழையபடி வாழ்கிறதுக்கு இந்த வேக்சின் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த வேக்சின் போடுற அன்னைக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் என்ன ஃபுட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அந்த அன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா நான்வெஜ் போன்ற உணவுகளை மட்டும் நம்ம தவிர்த்துக்கலாம் மற்றபடி வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் மற்றபடி பால் டீ காஃபி எல்லாமே எடுத்துக்கலாம் நான்வெஜ் முடிஞ்சு நான்வெஜ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு அது ஈஸிலி டைஜஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு கோமார்பிடிட்டி இருக்குது ஏற்கனவே ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குன்னா அவங்களுக்கு வேக்சின் கொடுக்கலாமா அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது நிச்சயமாக கொடுக்கலாம் ஸோ அவங்களுக்கு தான் மெயினாக வந்து இம்யூனிட்டி தேவை அதாவது அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ஏற்கனவே ஒரு நோயில் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு தான்
நோய் எதிர்ப்பாற்றல் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த குழந்தைகளுக்கு கொரோனா வந்துச்சுன்னா தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் முதல்ல இந்த வேக்சின் கொடுக்கணும். ஸோ அவங்களோட இம்யூனிட்டியை எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இது உதவும். ஸோ அதனால் கோமார்பிடிட்டி இருக்கவங்களுக்கும் நிச்சயமாக போடலாம். ஸோ இந்த வேக்சின் போடுற டைமில் என் குழந்தைக்கு சளி இருமல் ஜுரம் இருக்குது அப்படின்னா நான் போடலாமான்னா, மைல்டு இல்னஸ், அதாவது ரொம்ப மைல்டாக லைட்டாக சளி மட்டும் இருக்குது ஜுரம் இல்லை அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் போட்டுக்கலாம். அதிகமாக ரொம்ப சஸ்பெக்டடாக ஸ்மெல்லு தெரியல டேஸ்ட்டு தெரியல ஜுரம் இருந்துச்சு ஒரு வாரம் நாலு நாள் ஜுரம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டாக்டரோட கன்சர்ன் வாங்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வேக்சினை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மைல்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ இந்த வேக்சின் வந்து 15 வயசில் இருந்து தானே கொடுக்குறாங்க, என் குழந்தைக்கு பிலோ 15 இயர்ஸ், என் குழந்தைக்கெல்லாம் எப்போ இந்த வேக்சின் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ இந்த ஏஜ் குரூப் போட்டு முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பிலோ 15 வந்து வேக்சின் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபான வேக்சின் தான் கொரோனா வேக்சின்றது. நமக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஎஸ்லலாம் ஏற்கனவே போட்டுட்டாங்க குழந்தைகளுக்கு, எல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க. ஸோ இந்த வேக்சின் கோவேக்சின் அப்படிங்கிறது ஒரு கில்டு இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் தான். ஸோ இது போய் பாடியில் எந்த விதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. உங்கள் குழந்தை ஒரு இன்ஆக்டிவேட்டட் வைரஸே தாங்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா உலகம் ஃபுல்லாக வைரஸ் ஸ்ப்ரெட்டாக இருக்கும்போது நேச்சுரலாகவே அந்த விரலண்ட்டோடு இருக்க வைரஸ் உங்கள் குழந்தைக்குள்ள இருப்போம்னா அது எப்படி தாங்கும்? ஸோ அதனால தான் அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம ஸ்கூலில் எப்படி வந்து ஒரு தீ பிடிச்சா தப்பிக்கணும்னு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்களோ அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றல் உள்ள செல்களுக்கு இம்யூன் சிஸ்டம்க்கு ஒரு ஃபாரின் பாடி ஒரு அந்நிய வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளார வந்துச்சுன்னா நம்ம எப்படி எதிர்த்து போராடணும் அப்படின்றதுக்கான ட்ரைனிங் தான் இந்த வேக்சின் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதை எடுக்க நிச்சயமாக பயப்பட மாட்டோம். இதுக்கு பக்க விளைவுகள் கிடையாது. உலகம் ஃபுல்லாகவே வேக்சின் போட்டாங்க, சின்ன குழந்தைகளுக்கும் போட்டாங்க, சின்ன பெரியவங்க கூட அந்த வேக்சினுக்கு பயப்படுவாங்க. சின்ன குழந்தைகள் ஒரு வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் தொடர்ந்து வேக்சின் ஏதாவது ஒரு வேக்சின் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு. ஸோ எம்எம்ஆர் வேக்சின் போடுறோம், மீசில்ஸ் மம்ஸு எல்லா வேக்சினும் போடுறோம். ஸோ குழந்தைகளுக்கு இந்த வேக்சின் அப்படிங்கிறது ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம்தான். ஸோ அது குழந்தைகளை இந்த வேக்சின் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதனால் நம்பி 15 வயசுலேருந்து 18 வயசு உள்ள குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் இப்போ போடுறாங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிலோ 15 இனிமேட்டு போடுவாங்க, அவங்களுக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேக்சின் ரொம்ப சேஃபானது தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இன்னொன்று கேட்குறது, டாக்டர் என்ன டாக்டர் ஒமிக்ரான் இப்போ புது வேரியன்ட் வந்துருச்சு அதிகமாக பரவுதுன்னு சொல்கிறாங்க, ஏதாவது பயப்படணுமா ஏதாவது பண்ணணுமா என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றுமே புரியலை எப்போ தான் லைஃப் நார்மல் ஆகும் அப்படின்னு ரொம்ப பேர் வந்து ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப கவலையோடவும் கேட்குறாங்க. ஒமிக்ரான் அப்படிங்கிற வைரஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆனாலும் அதோட பாதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, எஸ்பெஷலி அது நுரையீரலை அதிகமாக பாதிக்கிறது இல்லை. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நிமோனியா காஸ் பண்ணாது. டெல்டா வைரஸ் எப்படி நிமோனியா காஸ் பண்ணி ரொம்ப பிரெத்லெஸ்னஸ் ஏற்பட்டு அதனால தான் நிறைய உயிரிழப்புகள் சந்தித்தாங்க. ஸோ இது அந்த அளவுக்கு ஏற்படாது. அதே சமயத்தில் எல்லாருக்கும் பரவும், நிறைய பரவும். பரவி வந்து ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்தை எதிர்ப்பு சக்தியை இந்த வைரஸ் உண்டாகி இது நமக்கு முடிச்சு வைக்க தான் வந்திருக்கு அப்படின்றதுனால இது ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ தைரியத்தோடு இந்த கொரோனாவை எதிர்த்து போராடுவோம், கொரோனாவோட வாழ பழகுவோம். ஒமிக்ரான் கண்டு அஞ்ச வேண்டாம். அதே சமயத்தில் நம்ம எப்போதும் போல் பாதுகாப்பாக மாஸ்க் அணிகிறது, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஹேண்டை வந்து சானிடைசர் போட்டு இல்லை சோப் போட்டு வாஷ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நம்ம நிச்சயமாக செஞ்சுக்கிட்டே வரணும். இந்த கொரோனா அதிகமாக பரவக்கூடிய ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய காலத்தில் நம்ம இதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது நிச்சயமாக நல்லது தான். ஸோ இதெல்லாம் வழிகாட்டி நம்ம கவர்மெண்ட் வழிகாட்டுறபடி இதையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே சமயத்தில் பயப்பட வேண்டாம், மனசோர்வடைய வேண்டாம். என்கிட்ட வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, கொரோனாவில் லாக்டவுன் போட்டு வீட்லேயே இருந்ததில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மனசு சோர்வடைஞ்சு நம்ம எப்படி வாழ போகிறோம் எப்படி இனிமேட்டு பிழைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிட்டதாக சொன்னாங்க. ஸோ அது ரொம்பவும் வேதனைக்குரியதாக இருந்துச்சு. வாழ்க்கை இப்படியே இருந்துராது. இதுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஃப்ளூ ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்றத கடந்து தான் 100 வருஷம் கழித்து வந்திருக்கு. எல்லாமே வரும், எல்லா வைரஸும் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது மாதிரி கடுமையான வைரஸ் பேண்டமிக்கெல்லாம் உலகத்தில் உருவாக தான் செய்யும். அதெல்லாம் எதிர்த்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. எப்போதுமே வாழ்க்கை ஒரே மாதிரியே இருந்துராது. இன்ப துன்பங்கள், கஷ்ட நஷ்டங்கள், நோய்கள் எல்லாமே, இறப்பு பிறப்பு எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. எல்லாத்தையும் எதிர்த்து போராடுற மன தைரியத்தை நம்ம வளர்த்துக்கணும்.
துன்பம் வந்த பிறகுதான் அதுக்கான இன்பம் நமக்கு ஒன்று வரும்போது அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அதை வந்து நம்மளால் அனுபவிக்க முடியும். ஸோ இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மன உறுதியோட போராடி எல்லா வைரஸையும் வென்று வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ குழந்தைகளுக்கு அஞ்சாம நீங்கள் வேக்சின் கொடுக்கலாம், இது ரொம்ப ரொம்ப சேஃப் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.